ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொரு வரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு கூட அவர் பேசுவாராக. இருக்கிற இடத்துல கண்களை மூடி, அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட பேசுகிற நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறீர். இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய வார்த்தை பேசும்படியாக செபிக்கிறோம். எதிர்பார்ப்போடு ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க பேசும்படியாக செபிக்கிறோம். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த கரம் இந்த வேளையில இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் உண்டாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரம் அவர்களோடு இருக்க நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும், பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய ரிவைவல் ஏஜி சர்ச் சிறுமுகையின் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். விசுவாசம் இருந்தால் கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து என்னோடு கூட சேர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் என்று சொல்லி. இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து இந்த வார்த்தையை மையமாக வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் என்று சொல்லி, அவன் கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் என்று சொல்லி. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை கண்டடையும் போது உங்கள் வாழ்க்கையில ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அவரிடத்திலிருந்து தயவையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். இன்றைக்கும் நான் உங்களோடு கூட பேசும்படியாக எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு, என்ன செய்ய போறீங்க? ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு அநேகருக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். ஆமேன். இன்னும் சில பேர்த்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, என்ன செய்வது என்று சொல்லி தெரியாம இருக்கிறாங்க. நிறைய பேர் செய்துகிட்டு இருக்கிற வேலையில என்ன செய்ய போறோம், இனி அடுத்தது ஃபியூச்சர் நம்ம எதை நோக்கி போகுதுன்னு தெரியலையேன்னு ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ளாக இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு, என்ன செய்ய போறீங்க? அதாவது ஆண்டவரை கண்டடைய வேண்டும் என்று நினைக்கிற உங்க வாழ்க்கையில, அவரை கண்டடைந்த பிறகு இப்ப ஜீவனை நீங்க பெற்றுக்கொண்டீங்க, ஜீவனை பெற்றுக்கொண்ட நீங்க அவரிடத்திலிருந்து தயவையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அப்ப உங்ககிட்ட ஜீவன் இருக்கிறது, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தயவும் இருக்கிறது. இப்ப நீங்க பெற்றுக்கொண்ட இந்த ஜீவனையும் தயவையும் வைத்து என்ன செய்ய போறீங்க? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சில பேர்த்துக்கு எல்லாமே இருக்கும், ஆனா என்ன செய்வதுன்னு சொல்லி தெரியாம இருப்பாங்க. சில பேர்த்துக்கு எல்லாமே செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஜீவன் உங்ககிட்ட தான் இருக்குது, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தயவு உங்ககிட்ட இருக்குது. எத்தனையோ சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, உங்களை விட படித்தவர்கள் திறமையானவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரிகளுடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணினாரே, அந்த தயவை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆமேன். எத்தனையோ இடத்துல நீங்க போகும்போது வரும்போது, ஆமேன், நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பெரிய விபத்து உங்களுக்கு நேரிட இருந்தது, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. அப்ப இன்றைக்கு நீங்க சொல்ல முடியும், ஆண்டவரிடத்திலிருந்து நான் ஜீவனை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன், அவரிடத்திலிருந்து நான் தயவையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். அப்ப ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில, அவரிடத்திலிருந்து தயவையும் பெற்றுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் தலைப்பு, நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றதுக்கு முன்னாடி, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஜீவன், அதாவது அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஜெப ஆவி,
ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான ஒரு உன்னதமான அபிஷேகம், ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தயவு, ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கிருபை, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இரக்கம், அமேன், அவரை பார்த்து பழகின பழக்க வழக்கங்கள், அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட அன்பு, இப்படி அநேகம் சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வாறு அவரிடத்தில் இருக்கிற எல்லா சுபாவங்கள் இன்னைக்கு உங்களிடத்துல இருக்கிறதா? அதுதான் ஜீவன். ஆமென் சொல்லுங்களேன். அவ்வாறு அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா விதமான நன்மைகள் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். அவரிடத்துல நான் பெற்றுக்கொண்ட அந்த அன்பு இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நிலைவரமாக இருக்கிறதா? அவரை பார்த்து பழகின பழக்க வழக்கங்கள், ஆமேன், அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தா, அப்ப நானும் இன்றைக்கு நன்மை செய்கிறவனாகவே தான் இருக்கிறேனா? ஆமேன். சூழ்நிலைகள் எதிராக வரும்போது ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகள் நான் பேச நேரிடுகிறதா? ஆமேன். குழப்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில வரும்போது ஆண்டவரை விட்டு நான் பின்மாற்றத்துல போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு வருகிறதா? இவ்வாறு அநேக காரியங்களை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அன்றைக்கு பெற்றுக்கொண்டவைகள் இன்றைக்கு என் வாழ்க்கையில எவ்வாறு இருக்கிறது? அன்றைக்கு நான் பெற்றுக்கொண்டது இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில அப்படியேகத்தான் இருக்கிறது, அது இன்னும் வளர்ந்திருக்கிறது. அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஜப அபிஷேகம் எனக்குள்ள இன்னும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நன்மை இன்னும் என்னுடைய வாழ்க்கையில அநேகருக்கு பயன்படக்கூடியதாகவே தான் இருக்கிறது. அவைகளால் நானும் பயன் அடைந்திருக்கிறேன், என்னை கொண்டு மற்றவர்களும் பயன் அடைந்திருக்கிறார்கள் என்று நிச்சயமாய் உங்களால் சொல்ல முடியுமா? எனவே தான் இன்றைக்கு அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் பக்தன் யோபு சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஆண்டவர் தான் கொடுத்தார், அவர் தான் எடுத்தார், அவருக்கு முழு அதிகாரமும் இருக்கிறது என்று சொல்லி. அதே போல இன்றைக்கு உங்ககிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்தது யார் என்பதை நீங்கள் நன்கு விளங்கி கொள்ள முடியுமா? அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் சொல்ல வேண்டும் தைரியமாய். ஆமென் சொல்லுங்களேன். என்னிடத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் கொடுத்தது அவர். ஆமென் சொல்லுங்களேன். அவ்வாறு அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிற சகல விதமான நன்மைகள் இன்று என் வாழ்க்கையில எவ்வாறு இருக்கிறது? ஆமேன். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஆண்டுடைய நாம் ஆமேன் ஆண்டுடைய வார்த்தையை நம் யாவரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட சேர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி. இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உப்பாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நான் எப்படியாகிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ளாக இருந்தால் போதாது. நீங்கள் வெற்றி அடைவதற்கு வேண்டிய முயற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், அதற்கு ஏற்ற பிரயாசங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், அதற்கு ஏற்ற கடின உழைப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இவைகள் எல்லாமே எதுவுமே இல்லாமல் நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நினைச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கவே கொடுக்காது. அப்போ நான் உப்பா இருந்தா மட்டும் போதுமா? இல்லை, அந்த உப்பு சாரமுள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்றைக்கோ ஒரு நாள் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், அது இன்று வரைக்கும் எனக்கு இருந்தால் போதும் என்று நினைக்கிறீங்களா? இல்லைங்க. ஆண்டவரிடத்துல அன்றைக்கு பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னும் அது அதிகமாய் செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அன்றைக்கு பெற்றுக்கொண்ட அந்த ஜெப ஆவி இன்றைக்கும் திறப்பின் வாசல்ல நின்று ஆண்டவரே என்று சொல்லி கதறி ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்களா? அன்றைக்கு இருந்தது போலவே இன்றைக்கும் நான் ஆமென் அதிக நேரத்தை ஆண்டவரிடத்தில் செலவிடுகிறேன் என்று சொல்ல முடியுமா?
பார்க்கிறேன் கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஜெபிக்கிறேன், ஏதோ வாழுகிறேன், ஏதோ பரிசுத்தமா இருக்கிறேன், அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆண்டவருக்காக உண்மையா ஏதோ என்று அல்ல, அவருக்காக வைராக்கியமான ஒரு வாழ்க்கை. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் அந்த உப்பை வைத்து சொல்லுகிறார், அந்த உப்பானது சாரம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. காரணம், அந்த உப்பு அதனுடைய அந்த சாரம்சத்தை இழந்து விட்டால் அது வேற எதற்கும் உபயோகப்படாது. அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற ஒன்றுக்கும் அது உதவாது. இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஜெபிக்கலன்னா உங்க வாழ்க்கையில எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க பரிசுத்தம் இல்லாம இருந்தீங்கன்னு சொன்னா ஆண்டவரை பார்க்க முடியாது. ஆண்டவரை பார்க்கலன்னா நீங்க ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாத உங்க வாழ்க்கையில அவருடைய ஆமென் தயவை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே இன்றைக்கு தகுதி இல்லாத அநேக காரியத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் உங்களை தேடி வர வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? நீங்க பெற்றுக்கொண்ட ஜெப ஆவி இன்னும் வளர வேண்டும். நீங்க இருக்கிற இந்த சூழ்நிலைகள் இன்னும் மாற வேண்டும். உங்ககிட்ட இருக்கிற பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். ஆண்டவரே இன்னும் என்னை நிரப்புங்க, இன்னும் நான் பரிசுத்தமா வாழணும். ஆண்டவரே இன்னும் 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 என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்களேன். எனவே இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிற ஒரு நபராக இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில நீங்க துதிக்கிற ஒரு நபராக இருக்க வேண்டும். நல்ல வைராக்கியம் உள்ள ஒரு நபராக இருக்க வேண்டும். நல்ல ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். ஏதோ கடமைக்காக அல்ல, ஆமென், பெயருக்காக அல்ல, ஆண்டவருக்காக எதையாகிலும் ஒன்று சாதிக்க வேண்டும். அவர்தான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என் ஆண்டவர் மாற்றி போட உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் சாரமுள்ளவனாக இருக்கணும், ஆண்டவரே நான் நல்ல ஜெபிக்கிற ஒரு நபராக இருக்கணும், ஆண்டவரே நான் இன்னும் உம்மிடத்துல விசுவாசம் உள்ளவனாக இருக்கணும், ஆண்டவரே நற்கிரியைகளை செய்கிறவனாக இருக்க வேண்டும், உம்முடைய சுபாவத்தை நான் பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும், பின்பற்றுகிற நான் அவைகளை செயல்படுத்துகிறவனாக இருக்கணும், சாட்சியாய் வாழணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் அவ்வாறு வாழுவதற்கு நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் ஐயா. கரங்களை அசைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமே நல்ல இல்லையா? தொடர்ந்து அவரிடத்திலிருந்து பெற்று கொண்டிருக்கிற நன்மைகளை இன்னைக்கு நீங்க எவ்வாறு வைத்திருக்கிறீங்க, வைத்திருக்கிற நீங்க அவைகளை வைத்து என்ன செய்ய போறீங்க என்பதை இன்னைக்கு அடையாளம் கண்டுகொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லே இன்றைக்கும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அதற்கு முன்பு ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? நான் அவரை கண்டடைவதற்கு என்ன காரணம்? ஆமென் சொல்லுங்களேன். சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வகையை தேடினான். அவ்வாறு இருந்த அந்த சகேயுவின் வாழ்க்கையில ஆண்டவர் அவனை தேடி சென்றார். அவனை வீட்டுக்கு ஆண்டவர் போனார். அதே போல ஆமேன், நான் எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் எதற்காக ஜீவனோடு கூட இருக்கிறேன், ஆண்டவர் எதற்காக என்னைய இன்னும் உயிரோடு வச்சிருக்கிறாரு, என்றைக்கோ நான் மரித்து போயிருக்க வேண்டிய ஒரு நபர் அல்லவா, என் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் அவைகள் எல்லாமே சற்று யோசித்து பார்த்தேன் என்று சொன்னால் இன்றைக்கும் நான் ஜீவனோட வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன் என்று சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கலாம். அப்ப நீங்க நினைக்கணும், காரணம் என்ன? ஆண்டவர் என்னை எதற்காக ஜீவனோடு இருக்க வைத்திருக்கிறார், அதனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொண்டு நீங்க அவர் சமூகத்துல இன்னும் அவருக்காக வாழ வேண்டும், அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கம் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமே நல்ல இல்லையா? தொடர்ந்து இன்னும் மத்தேயு 8 அதனுடைய 5 வசனத்திலிருந்து சில சம்பவங்களை நம்ம அறிந்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம யாவரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். மத்தேயு 8 அதனுடைய 5 இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100 ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து
கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நன்கு அறிந்திருக்கிற ஒரு சம்பவம் தான். நூற்றுக்கு அதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து அவன், ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் வீட்டிலே அவன் கொடிய வேதனையோடு கூட இருக்கிறான், ஆமென், அவன் திமிர்வாதம் பிடித்தவனாக கொடிய அவஸ்திப்பட்டு கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி, தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஒரு எஜமான் ஆண்டவர் சமூகத்தில் வந்து இருக்கிற இந்த சம்பவத்தை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். அந்த எஜமான் அவனுக்காக அல்ல, அவனுடைய சொந்த குடும்பத்திற்காக அல்ல, அவனுடைய பிள்ளைகளுக்காக அல்ல, அவன் தன்னிடத்தில் வேலை செய்கிற வேலைக்காரனுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கடந்து வருகிறான். ஆண்டவரே, என் வீட்டிலே வேலை செய்கிற அந்த வேலைக்காரன் திமிர்வாதக்காரனாக அவன் கொடிய அவஸ்தையோடு கூட இருக்கிறான் என்று சொல்லி அவரிடத்துல அந்த நூற்றுக்கு அதிபதி வந்திருக்கிறதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன் சொல்லுங்களேன். ஒருவேளை நான் யோசிக்கிறேன், ஆமேன், அவன் கொஞ்சம் தூரத்துல இருந்து வந்திருக்கலாம், ஒருவேளை பக்கமா இருந்திருந்தான் அப்படின்னு சொன்னா அவன் வேலைக்காரனையும் தூக்கிட்டு நாலு பேர்த்த வச்சு அவன் என்ன பண்ணிருக்கலாம், கொண்டு வந்திருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லாம இருந்திருக்கலாம். ஓகே, இப்ப அவன் இருக்கிற இடம் கொஞ்சம் தூரமான ஒரு இடம்னு வைத்துக் கொள்ளுங்க. இப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது, இப்ப அந்த நூற்றுக்கு அதிபதி இருக்கிற வரைக்கும் தெரியும் அந்த திமிர்வாதக்காரன் தன்னுடைய வேலைக்காரன் என்னென்ன செய்கைகள் செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. இப்ப அவனை விட்டுட்டு அவனுடைய நலனுக்காக இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இந்த நூற்றுக்கு அதிபதி கடந்து வந்திருக்கிறான். இப்ப தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்திறன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னார். இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஒரு எஜமான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கடந்து வந்து, ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதக்காரனாக மிகவும் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவனுக்காக அவன் வேண்டுதல் செய்கிறான். இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிற முக்கிய நோக்கம், ஆண்டவர் இன்னும் அவருக்காக நீங்கள் எழும்ப வேண்டும். ஆமேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜெப ஆவி அபிஷேகம் எல்லாமே நீங்க மட்டும் சுயநலமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்க மூலமா இன்னும் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்க ஒரு விஷயத்தை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்காக திறப்பில் நிற்கிற ஒரு நபராக நீங்க மாற வேண்டும். ஆமேன். சுயநலமான ஜெபம் உங்க வாழ்க்கையை விட்டு நீங்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு என் குடும்பத்துக்கு என்னுடைய மனைவி என் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கலாம், தவறு கிடையாது, ஆனா அதுவே உங்க ஜெபமா மாறிவிடக் கூடாது. இது சுயநலமான ஜெபத்தை ஆண்டவர் அருவருக்கிறார். ஆமேன். இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு என்ன அவசியம் யோசிச்சு பாருங்க. தன்னுடைய வேலைக்காரனுக்காக வந்து ஆண்டவரிடத்தில் அவன் வேண்டிக் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். நீங்க என்னைக்காவது யாருக்காவது பிறருக்காக ஜெபிச்சிருக்கிறீங்களா? அண்டை மாநிலங்களுக்காக, மாவட்டத்துக்காக, அண்டை நாடுகளுக்காக நீங்கள் ஜெபிச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, மிஷினரியாக இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக, குடும்பங்களுக்காக, ஆண்டவரே, உண்மை அறியப்படாத ஜனங்களுக்காக, ஆண்டவரே, சுவிசேஷம் கடந்து போகாத இடங்களுக்காக, எத்தனையோ தீவுகள் இருக்கிறது, எத்தனையோ நபர்கள் இன்றைக்கும் சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பதற்கு இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமா அவங்களை பயன்படுத்துவாருங்க. விசுவாசம் இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவர் சமூகத்துல வந்து வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் சொல்றாரு, ஓகே, நான் உன் வீட்டுக்கு வந்து அவன் என்ன பண்றேன், சுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு. ஓகே, நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன ஒரு விஷயம், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் அதற்கு பாத்திரவான் இல்லை ஆண்டவரே, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் ஆண்டவரே, நீர் வர வேண்டாம், உம்முடைய வார்த்தை மட்டும் வந்தால் போதும், நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் குணம் அடையவான் என்று சொல்லி. இதை எவ்வாறு அவன் ஆழமாய் ஆணித்தரமாக சொல்ல முடியும் என்று சொன்னால், அடுத்த வசனத்தை நீங்கள் நன்கு கவனித்து பாருங்கள். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான்.
அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே நான் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீர் எவ்வளவு உண்மையானவர், நீர் ராஜாதி ராஜாவா இருக்கிறீர், நீர் சொல்ற வார்த்தைக்கு என் வேலைக்காரன் குணமடைவான் ஆண்டவரேன்னு சொல்லி அவனிடத்தில் இருக்கிற அந்த பெருமையை அவன் சொல்லல, அவங்கிட்ட இருக்கிற அந்த அதிகாரத்தை அவன் பயன்படுத்தி யாரையாவது நாலு பேர்த்த அனுப்பிச்சு இந்த மாதிரி இயேசுசாமி வர சொல்லுங்கன்னு அவன் சொல்லல, அவனே தன்னுடைய வேலைக்காரனுக்காக வந்து, ஆண்டவரே நீர் வருவதற்கு நான் ஏமாத்திரமப்பா, நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் குணமடைவான் என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இப்ப இருக்கிற காலகட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க போங்க உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொன்னா யாராவது ஏத்துக்குவீங்களா? இல்லை, எனக்கு இப்ப நடந்தாதான் நான் இந்த இடத்த விட்டு நகருவேன், எனக்கு இதைய கொடுத்தாதான் நான் இந்த இடத்த விட்டு நான் காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற அநேகர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. இப்பவே எனக்கு சுகம் வேணும், இப்பவே எனக்கு அற்புதம் நடக்கணும், இப்பவே நான் நினைச்ச காரியம் நடக்கணும், காத்திருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாமே அவங்களுக்கு இல்லை. காத்திருக்க மாட்டாங்க, தேவ சித்தமா என்பதை அவங்க அறிந்து கொள்ள மாட்டாங்க. இவ்வளவு காரியங்கள் இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக நபர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி அவன் கடந்து வந்த இடம் சற்று தூரமாக இருக்கலாம், அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி இங்க தெரியாது. இப்ப இருக்கிற காலகட்டமா இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு போன் பண்ணி நான் இயேசுசாமியை பார்க்க வந்துட்டேன், அவர் வரேன்னு சொன்னாரு, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன், இப்ப நான் சொன்னேன் அவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் குணமடைஞ்சிருவான், நான் போன் பண்ணி தரேன் பேசுங்க. இதெல்லாம் இப்ப உள்ள காலகட்டத்தில் நடந்திருக்கலாம், ஆனா அன்றைக்கு எந்த ஒரு டெக்னாலஜி இருந்துச்சு, எந்த போன் இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. அங்கிருந்து ஒருத்தன் ஓடி வந்து சொல்லிட்டு போக ஓட முடியாது. அந்த அளவுக்கு விசுவாசம் உடையவனாக அந்த நூற்றுக்கு அதிபதி இருந்தான். ஆண்டவரே நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் ஓடி போய் செக் பண்ணிட்டு வந்து பார்த்துறேன், நோ நீங்க சொன்னா போதும் என் வேலைக்காரன் அங்கு குணம் அடைவான். ஆளை வச்சு இயேசுசாமி இங்க ஜோம் பண்ணிட்டாரு, அங்க அவன் ரெடி ஆயிட்டானா? கேட்கல. இதை பார்க்கிறேன் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நூற்றுக்கு 100% ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது என்று சொன்னால், எஸ் என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வா? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், யாருக்கோ செய்வா, எனக்கெல்லாம் எங்க நடக்கும், நான்லாம் ஒரு துரதிருஷ்டவாதி, எனக்கெல்லாம் இப்படி நடக்கவே நடக்காது, அந்த மாதிரி அவிசுவாசப்படுறீங்களா? அப்போ நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்காது. கண்டிப்பா இந்த வார்த்தை எனக்கு தான், ஆண்டவர் என்னை ஜெபிக்க வைப்பா, நான் பிறருக்காக திறப்பில் நிற்பேன் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். அப்ப நூற்றுக்கு அதிபதி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் சொல்றாரு, இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லையப்பா. அடுத்த வசனத்தை பாருங்க, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சொல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ வாழணும் என்று அல்ல, நீங்க ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கணும், நீங்க நடக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கணும், நீங்க இன்னும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், இது போதும் அப்படின்ற ஒரு திருப்தி உங்க வாழ்க்கையில வந்துவிடக் கூடாது. இயேசு வரேன்னு சொன்னாலும் அவன் சொன்னா, நீங்க வருவதற்கு நான் ஏமாத்திரம் ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில எனக்கு இது போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. இவ்வாறு நடந்த பிறகு இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம், 13வது வசனம், பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானார். ஆனா சொன்னான், இப்போ நீ விரும்புகிறபடியே உனக்கு உண்டாக கடவுது என்று சொல்லி அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானார். இதை பார்க்கிறேன் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிற ஆண்டவராகவே இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்புவதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஜீவனை இன்றைக்கு நீங்கள் பிரயோஜனப்படுத்த விரும்புகிறீங்களா? அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இன்னும் என் வாழ்க்கையில அனல் உள்ள ஒரு அபிஷேகமா இருக்க வேண்டும், வைராக்கியமா இன்னும் பரிசுத்தம் என் வாழ்க்கையில வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஆண்டவருக்காக எதையாகிலும் ஒன்று செய்ய வேண்டும், அவருக்காக நான் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்,
அன்றைக்கு ஏசாயா சொன்னது போல், ஐயோ நான் அதமானேன், ஐயோ நான் பாவி அசுத்த உதடு உள்ளவன் அப்படின்னு என்னங்க அர்த்தம்? இன்னும் எனக்கு பரிசுத்தம் தேவை, இன்னும் பரிசுத்தம் எனக்கு தேவை, ஐயோ சேனைகளின் கர்த்தர் என்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லி. இதை பார்க்கிறேன் கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இருக்கிறத வச்சு நீங்க திருப்தியா இருக்கிறீங்க நினைக்க வேண்டாம். ஆண்டவர் இன்னும் உங்களை உயர்த்த போகிறார், இன்னும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், இன்னும் ஆண்டவர் உங்களை பெருக செய்ய போறார். பார்க்கிறேன் கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் பெருக பண்ணுவா. இப்ப இருக்கிறத பார்க்கலும் இன்னும் ஆண்டவர் பல மடங்கு உங்களுக்கு உயர்வை தருவா. விசுவாசம் இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எனவே ஆண்டவரே, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி அவரிடத்திலிருந்து நீங்க ஜப ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், அமை நன்மையை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், அவரிடத்திலிருந்து அபிஷேகத்தையும் அற்புதத்தையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அவைகளை வைத்து நீங்க இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு நல்ல தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேளுங்க. சில பேர் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு தோன்றின பிரகாரம் செய்வாங்க. ஆனா ஒன்று, ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கற்று தருவா. இருக்கிற இடத்துல கண்களை மூடி, அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, அப்பா உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் வைத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்பா? ஆண்டவரே எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீர் என்று சொன்னால் நாங்கள் பிறருக்கு ஜீவனை கொடுக்கணும் ஆண்டவரே, பிறருக்கு ரட்சிப்பை நாங்கள் பறைசாற்ற வேண்டும் ஆண்டவரே, உண்மையை பற்றி நாங்கள் அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று உண்மையை முத்தமாய் வாழ உதவி செய்யும். இதை பார்த்து இதை கேட்டு இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிற ஜனங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்க நீர் உதவி செய்வீராங்க. கேட்ட ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் என ஆண்டவர் மாற்றி தருவீடாங்க. சகலவற்றையும் உங்களுடைய கரத்தை தருகிறோம். ஆளுகை செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.